ஓம் ஞானமூர்த்தி சில சமேத முத்தார் அம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். மீனம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து வேலைக்கு இன்றைக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ப்ளஸ் அதைய பரிகாரங்கள். அப்போ நீங்கள் மீன ராசி அன்பர்கள் வந்து வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய, நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடம், நீங்கள் வந்து வெளியூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரை பிறந்தீங்களோ உங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த இடங்களுக்கு, அப்பா வாழ்ந்த இடத்துக்கு நீங்கள் முக்கியமாக போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அல்லது அங்கே இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒரு சேர் ஒன்று வாங்கி போட்டு அந்த சேரில் வந்து அப்படியே ராஜா மாதிரி அப்படியே கம்பீரமாக உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்து நீங்கள் என்ன வேலைக்கு போகலாம், எந்த கம்பெனிக்கு போகலாம், எந்த கம்பெனியில் போனால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படி நீங்கள் ஷார்ப்பாக சிந்தனை ஓட விட்டீங்கன்னா சரியான முடிவு எடுக்க முடியும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் இருந்து அப்ளிகேஷன் அந்த சேரில் உட்காந்துட்டு அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணுங்கள். ஃபுல் பண்ணி என்ன பண்ணலாம், எந்த கம்பெனிக்கு போகலாங்கன்னு ஃபுல் பண்ணி நீங்கள் வந்து ஒப்படைச்சி கொண்டு கொடுத்தீங்கன்னா வேலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சேர்லேருந்து முடிவெடுங்க. சோபாவில் உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்து முடிவெடுக்காதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. சோபாவில் உட்காந்து நீங்கள் முடிவு வேலை கிடைக்காது. நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அசதியாக வந்து சோபாவில் உட்காந்துட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிரச்சனை வரும். நீங்கள் சோபாவில் உட்காரக்கூடாது அதிகமாக. சேரில் உட்காருங்க, வேலை சிறப்பாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் வந்து அரசு மருத்துவமனை எங்கே இருக்கும் பாருங்கள், அங்கே குழந்தைகள் காப்போம் சம்மந்தப்பட்ட இடங்க இருந்த இருக்கிற வார்டுக்கு போய் அங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அரசு சம்மந்தப்பட்ட கட்டிடங்கள் எங்கெங்கே இருக்கோ, பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து எல்லா விஷயமும் எடுத்துக்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட இடம் எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு உள்ளே போயிட்டு வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். முதல்ல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேலை கிடச்சிட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி வேலைக்கு போகிற மாதிரி அரசு கட்டிடத்துக்குள்ளே போங்க. எனக்கு வேலை கிடச்சிட்டப்பா, நான் அந்த கம்பெனியில் நான் இந்த ஆஃபீஸ் தான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைலை தூக்கிட்டு அப்படி சரசரி உள்ளே போங்க, போயிட்டு வந்துட்டுருங்க. இப்படி நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தை நீங்கள் மாற்றவே உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இறைவன் வந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சரி, இந்த விஷயம் கொடுத்துடலாம், இவன் ஆசைப்பட்டு கேட்குறாங்க கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தாங்க ஜாதகத்தில் எடுக்கிற விஷயமே அப்படி தான், அனுபவத்தில் எடுக்கிறது. கட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் எடுப்போம். இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி செய்வதன் மூலம் அந்த ஸ்தானம் ஆக்டிவேட்டுக்கு வரும். அந்த ஸ்தானம் ஆக்டிவேட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த எப்போவுமே சேரில் உட்காரும்போது ஒரு சின்ன குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு மடியில் வச்சுக்கிடுங்க. மடியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எழுதி நீங்கள் சைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொல்கிற பலனை செஞ்சு பாருங்கள், நூற்றுக்கு நூறு சரியாகவே வரும். அதுவும் இல்லாமல் தாய்மாமன் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருங்க. தாய்மாமன் வீட்டுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்து அவங்க கூட கொஞ்சம் நல்லா உறவோடு இருங்க. ஆனால் உறவோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் வந்து எப்படி கசப்பாக தான் இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து நல்லா பேசினாலும் தாய்மாமன் நல்லா பேச மாட்டாங்க. தாய்மாமன் நல்லா பேசினா நீங்கள் நல்லா பேச மாட்டீங்க. ஏன்னா இந்த ராசியின் அமைப்பின் தன்மை அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட வந்து பெரிய அளவுக்கு சண்டை பாராட்டாமல் அவங்கள அனுசரித்து போகிற மாதிரி நீங்கள் போயிட்டுனா தொழிலில் வந்து இந்த வேலையில் வந்து உங்களுக்கு நெருக்கடி இருக்காது. சரிங்களா? இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து காலப்போக்கில் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து காலதேவனுக்கு 5 இடம் சூரியனோட வீடு, அரசு சம்மந்தப்பட்ட வீடு. நீங்கள் டைமிங் கரெக்டாக இன்றைக்கு கூப்பிடுவாங்க, 10 வாழ்னா கரெக்டாக 9:59 நீங்கள் உள்ளவே நிற்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அவர் நீங்கள் வந்து இன்றைக்கு 50 போகிறாங்கன்னா அதில் இருக்கிற முதல் ஆளால் நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், வேலை கிடைச்சி அவனை கிளம்பி சொல்லுவாங்க. இன்றைக்கு போனீங்களா எப்படின்னு கேளுங்க. முதல் ஆளாக போய் உட்காந்துருந்தாங்கப்பா எனக்கு வேலை கொடுத்தாங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்கள் 2வது, 3வது, 4வதுன்னு கடைசியில் நின்றீங்கன்னா வேலை வந்து நீங்கள் எத்தனை ஆளுக்கு கடைசியில் நிற்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். நீங்கள் வந்து டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணும். கையில் எப்பவும் வாட்சி கட்டிடுங்க, கையில் எப்பவும் வாட்சி கட்டிடுங்க. அடி வயிற்றில் யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த அன்பர்களுக்கு போய் நீங்கள் ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. அல்லது தலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற அன்பருக்கு நீ உதவி பண்ணலாம். அது என்ன உதவினாலும் சரி, அடிவயத்தில் யாருக்கு பிரச்சனை வருங்கிறீங்க? கற்பிணி பெண்களுக்கு வந்து அடிவயத்தில் வந்து பிரச்சனை இருக்கும். கர்ப்பப்பேர் பிரச்சனை இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ அடிவயத்தில் வந்து இருக்கிற கற்பிணி பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணும்போது என்னாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க. உதவி பண்ணும்போது 10 ஒரு குழந்தை பிறக்குது. சரிங்களா? நீங்கள் சிறு சிறு உதவிகள் பண்ணுறீங்க, 10 ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு லாபம், நீங்கள் செய்வது உங்களுக்கு வேலையில் லாபம். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் 9வது, 8வது உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா 10வது அந்த பொண்ணு குழந்தை பிறக்குது. அப்போ 8வது நீங்கள் உதவி பண்ணுறீங்க, 2வது உங்களுக்கு வேலை கிடைக்கிது. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எப்போவுமே வந்து நீங்கள் அடிவயத்தில் வந்து நீங்கள் ஒரு அடிவயத்தில் ஒரு மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். என்ன மாற்றம் செய்யலாம் அடிவயத்தில்?
அருணாகர் போட்டிருக்கீங்களா, வெள்ளியில் போடுங்க. வெள்ளி வெள்ளி வெள்ளியில் போட்டிருக்கீங்களா, சேப்பு கயிறில் போடுங்க. சேப்பு கயிறில் போட்டிங்களா, கருப்பு கயிறில் போடுங்க. கருப்பு கயிறில் போட்டால் உங்களுக்கு ஆகாது. கருப்பு கயிறை யூஸ் பண்ணாங்க எப்போவுமே. நீங்கள் கருப்பு கயிறை யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து சிவப்பு கயிறு அல்லது வெள்ளியில் போட்டுக்கள் இப்படி இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்படி மாற்றுவதன் மூலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் கையில் வாட்ச் இருக்க வேண்டும். அந்த வாட்ச் சரியான டைம் காமிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். 10 மணிக்கு போகிற காட்டுற டைமுக்கு வந்து 10:05 வச்சேன், 10:02 வச்சேன், 9:58 வச்சேன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. டைமிங், சூரியன் வீடு அது, 6ஆம் வீடு சூரியன் வீடு. சூரியன்னா டைம், காலம், நேரம் சரியாக நட நகர்த்துவன் சூரியன். காலையில் யார் சொல்லியும் கேட்க மாட்டான். 6 மணி 6 மணிக்கு உதிச்சிருவான், 6 மணி 6 மணிக்கு மறைஞ்சிருவான். அவனோட வேலை கரெக்டாக செய்கிறது சூரிய பகவான் ஒருவனே. அப்போ அந்த சூரியன் அவங்க உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடமாக வருவது சிம்ம ராசி. அப்போ அந்த சிம்ம ராசியின் தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆளுமையாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், எதுலேயும் முன்னோடி இருக்கணுங்க. அந்த எண்ணங்கள் நமக்கு வரும்ல வேலையில், நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னாகனா வேலையில் வந்து உங்களுக்கு கௌரவமும் சிறப்பாக இருக்கும். நான் சொல்ல பரியாதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இருக்கிற நண்பர்கள் வந்து சம்பளம் வந்து அதிகமாகி ப்ரொமோஷன் ஆகி ஆகி நீங்கள் தலைமை பை பண்பு வை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து உயர்த்தி வைக்கும். காரணம், நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் தான் காரணம் இதுக்கு, சரிங்களா? நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புண்ணியமாக செயல்படும். அவ்வளோதான். எல்லோருக்கும் முத்தாரம் நார்களை கிட்டும் நன்றி, வணக்கம்.